அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமால கடந்த 10 வருஷமா அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க தலைதான், அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க தளபதி தான் அப்படின்னு சொல்லி கடந்த 10 வருஷமாவே விஜய் அஜித் ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சூப்பர் ஸ்டாரே 17 வருஷத்துக்கு முன்னாடியே அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கை காமிச்சாரு. அந்த நபர் தான் சியான் விக்ரம் அவர்கள். தமிழ் சினிமால அடுத்த சூப்பர் ஸ்டார், அதாவது அடுத்த ரஜினி கமல் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அஜித் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருந்தது இந்த தமிழ் சினிமா. ஆனா அவங்களே இந்த 2001 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றி எதுவுமே கொடுக்க முடியாம தள்ளாடிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சில திரைப்படங்கள் வெற்றி படமா அமைஞ்சது, அதாவது அங்க ஒன்று இங்க ஒன்று அப்படிதான் வெற்றி படமா அமைஞ்சதை தவிர, ஒரு குறிப்பிட்டு இவர் மேலே நம்பி நம்ம பணத்தை கட்டணும் அப்படின்னா அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்னு சொல்லி விஜய் அஜித் அவங்க ரெண்டு பேருமே கூட அந்த லெவலில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் கூட விஜய் அஜித்தை நம்பி படம் எடுக்கிறதுக்கு தாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு மாசான ஒரு ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் அவரோட கலெக்ஷன் எல்லாமே மாசாக இருக்கும். அந்த ரஜினி அப்படின்ற ஒரு மாஸ் நடிக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை நம்பி நம்ம முதலீடு பண்ணோம், நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட டபுள் ட்ரிபிளாக வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ரஜினி அவர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரஜினி அவர்களுக்கு அப்புறம் வேற யாரும் அந்த நம்பிக்கையை அந்த 2000 காலகட்டத்தில் வேற யாரும் கொடுக்கல. விஜய் அஜித் அவங்களே கூட அந்த ஒரு மாசான ஒரு லெவலுக்கு அந்த 2001-2002 காலகட்டங்களில் அவங்க வரவே இல்லை. அந்த காலகட்டத்தில் விஜய் சார் ஒரு சில படங்கள் நடிச்சாங்க, ஆனால் அடுத்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு அவரால் போட்டி போட முடியாது, ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வயசில் இருக்கிறாருன்றதுனால அடுத்த அந்த மாஸ் ஹீரோ யாருன்றதே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாகவே இருந்தது. இந்த குழப்பத்தில் ஒரு சில திரையரங்க உரிமையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஓடுற ஒரு சில படங்களுக்காக நம்மளால் தியேட்டர் ரன் பண்ண முடியாது அப்படின்னு பல தியேட்டர்கள் திருமண மண்டபமாக அந்த 2000 காலகட்டத்தில் மாறிட்டே இருந்தது. ஒரு சில விநியோகஸ்தர்கள் தன்னோட தொழிலை விட்டே வேற ஒரு தொழிலுக்கு போயிடலாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற நிலமையில இருக்கும்போது தான் நான் இருக்க இந்த சினிமா தொழிலை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு மாஸ் என்டர்டெய்னராக வந்தவர் தான் நடிகர் சியான் விக்ரம் அவர்கள். விக்ரம் அவர்களை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற இந்த விஜய் அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தலை எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, எங்கள் தளபதி எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜயும் அஜித்தும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் அவங்க ரெண்டு பேரும் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்மைதான், விஜயும் அஜித்தும் வந்துட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்க ரெண்டு பேர் பட்ட கஷ்டம் அப்படின்றத நீங்கள் விக்ரம் சார் முன்னாடி கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா விக்ரம் சாரை விட தமிழ் இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டவங்க வேற யாருமே கிடையாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. விஜயும் அஜித் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 4-5 படங்கள்லாம் ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்தாலும் எங்களோட ரசிகர்கள் தான் எங்களை தாங்கி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு 4-5 ஃப்ளாப் அப்படின்றது ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து 10 வருஷம் வெறும் தோல்வி படங்கள் மட்டுமே கொடுத்து, அதுவும் பெரிய பெரிய இயக்குநர்களோட இயக்கத்தில் நடித்து, உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதர் அவர்கள், எஸ்பி முத்துராமன் அவர்கள், அதுக்கப்புறம் பிசி ஸ்ரீராம் அவர்கள், இயக்குனர் விக்ரமன் அவர்கள், இப்படி பெரிய பெரிய இயக்குநர்கள் விக்ரமச்சி எடுத்தாலுமே அந்த திரைப்படங்கள் தோல்வி படங்கள் தான் அமைஞ்சிருக்கு. விஜய் அஜித் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி படங்கள் கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு ஃபீல்ட் அவுட் ஆகலை, ஃபீல்ட்லேயே தான் இருந்தாங்க. ஆனால் விக்ரம் அவர்கள் தனி கதாநாயகனாக நடித்து தொடர் தோல்வி படங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் 2 கதாநாயகனாக வந்து இல்லை ஒரு சினிமாவுக்கு லாய்க் இல்லை அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை ஃபீல்ட் அவுட்டே ஆக்கிட்டாங்க. அதுவும் சாதாரணமாக ஃபீல்ட் அவுட் ஆகலை, இவர் வந்துட்டு ஒரு ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு முத்திரை குத்தி தான் ஃபீல்ட் அவுட் ஆகினாங்க. ஒருத்தர் நார்மலாக ஃபீல்ட் அவுட் ஆனால் ரிட்டர்ன் வர்றதே ரொம்ப கஷ்டம், அதுவும் இவர் ராசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ் சினிமாவில் என்ன தான் முற்போக்குத்தனமான படங்கள் எடுத்தாலும் இந்த ஜாதகமும் ராசியும் தான் தமிழ் சினிமாவில் அதிகமாக பார்ப்பாங்க. அப்படி வந்துட்டு ராசியே இல்லாத நடிகர் எவ்வளோ பெரிய இயக்குனர் எடுத்தாலும், எவ்வளோ பெரிய கம்பெனி எவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்தாலும், உதாரணத்துக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் தன்னோட பிக் பி அப்படின்ற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் மூலமா தமிழில் தயாரித்த முதல் திரைப்படம் உல்லாசம். இந்த பிக் பி அப்படின்ற அமிதாப் பச்சன் அவருடைய இந்த கம்பெனி தான் தமிழ் சினிமாவில் வந்த முதல் கார்ப்பரேட் தயாரிப்பு நிறுவனம். பணத்தை நல்லா வாரி இறைச்ச அந்த உல்லாசம்ன்ற திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. அப்பேற்பட்ட தயாரிப்பில் வந்த அந்த திரைப்படமும் தோல்வி அடைஞ்சது. அந்த தோல்விக்கு ராசி இல்லாத நடிகர் விக்ரம நடிக்க வச்சதா ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி தான் விக்ரம் வீட்டுக்கு
அஞ்சு மணிக்கு வந்து உனக்கு கூட்டிட்டு போவா. சொல்ல முடியாது. அவங்க ஒரே ஒரு வாய்ஸ் கொடுத்து ஏதாவது கேளு. ம் அப்படி கேளு. ரோஸ் தான வேணும். இருப்பா இங்க எல்லாம் வர்க் பண்றோம்ல, நீங்க மட்டும் வெளில போனா என்ன? இதுதாங்க எனக்கு ஷாக். அவள காலேஜ் ரோட்ல தான் முத முதல்ல மீட் பண்ணேன். அந்த ரேவியூ மேல தான் தேங்க்ஸ் சொல்லணும். வர வழியில யாரோ ஒரு அம்மா வந்து கத்தியால குத்த வந்தான். அவன ரெண்டு தட்டு தட்டி ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். அதான் கட்டு. அஞ்சிர சொன்னல்ல, மிஞ்சி போனா அஞ்சே முக்க கோடி. அதுக்குள்ள முடிச்சிடலாம். ஹலோ, ஃபோன் பண்ணி போர் அடிக்காத. அதாவது சின்ன சின்ன ரோலில் நடித்து ஒருத்தர் கதாநாயகனாக வந்து அதுக்கப்புறம் கதாநாயகனாக பல படங்கள் நடிக்கிறதுன்றது வேற, வரும்போதே ஒரு நல்ல பெரிய இயக்குனரோட திரைப்படத்தில் கதாநாயகனாக வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவாகி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில காட்சிகளை மட்டும் நடித்து அதுக்கப்புறம் ராசியில்லாத நடிகர்னு ஒதுக்கப்பட்டு மறுபடியும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவே போகிறது அப்படின்றது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயம். இப்படி 10 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் விக்ரம் அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கே வந்தாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, விக்ரம் அவர்களை விடவே விஜய் அஜித் அவங்க தமிழ் சினிமாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, விக்ரம் அவர்கள் லைலா காலேஜில் எம்பிஏ படிக்கும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆகி அவரோட வலது காலில் வந்துட்டு பலத்தை அடிபட்டுடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் நடக்க முடியாமல் பெட் ரெஸ்ட் எடுத்தார். விக்ரம் அவருடைய கனவே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வரணும் அப்படின்றது தான். ஆனால் ஒரு கால் இல்லாமல் ஒருத்தர் கதாநாயகனாக தமிழ் சினிமா ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. இதை வந்துட்டு விக்ரம் அவர்கள் காது படவே அவங்களோட சொந்தக்காரங்களே சொல்லியிருக்கிறாங்க. இனிமே இவன் ஹீரோவாலாம் நடிக்க முடியாது, வேணா சினிமாவில் வரலாம், ஒரு நொண்டியாவோ ஒரு மொடமாவோ வேணா ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் வரலாமே தவிர ஹீரோவாலாம் இனிமேல் இயக்குனர் தரணி அவர்கள் விக்ரம் அவர்களுக்கு வலது காலில் தான் அடிபட்டது. இப்போவும் அவரோட திரைப்படங்களில் அவரோட காலுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கால் ஒரு மாதிரி சைடு வாங்கி தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஓடுற காட்சிகளில் பார்த்தாலும் அவர் ஒரு காலை தாங்கி தாங்கி ஓடுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லைங்க, அவர் அது காட்டினதே கிடையாது. இப்படி காலில் அடிபட்டு ஒரு 4 வருஷமோ அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டு இவர் ராசி இல்லாத நடிகர்னு ஒதுக்கின ஒரு 10 வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 10-14 வருஷத்துக்கு அப்புறம் தான் தான் யார் தான் எப்பேற்பட்ட நடிகன் அப்படின்றத சேது திரைப்படத்தின் மூலயமா நிரூபிச்சிருந்தார் விக்ரம் அவர்கள். அந்த சேது திரைப்படம் 1999 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா கொஞ்சம் தோய்வடைய ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் 2001 மாஸ் சினிமாக்களில் விக்ரம் அவர்கள் காலடி எடுத்து வச்சாங்க. 2001 2003 வரைக்கும் மொத்த தமிழ் சினிமாவையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தார் விக்ரம் அவர்கள். அப்போ இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் கிட்ட ஒரு கால் ஷீட் கிடைச்சா போதும் தன்னோட எத்தனை பிரச்சனை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனங்களே நம்பி மறுபடியும் முதலீடு செய்ய ஆரம்பித்த காலகட்டம் தான் அந்த 2001 2003 வரைக்கும். 2001 ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா தில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி அதே 2001 நவம்பரில் காசின்ற ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் 2002 ஏப்ரல் மாதம் ஜெமினி அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை படமும் ஹிட்டு. முக்கியமாக ஓ போடு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டி தொட்டி பயங்கர ஹிட்டாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஓ போடு வாட்ச் கூட பயங்கர ஃபேமஸாக இருந்து சாமுராய் அந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் கிங் அந்த படம் ஆவரேஜ் படமா அமைஞ்சது. ஆனா 2003 ஜனவரி மாதம் தூல் அப்படின்ற ஒரு மெகா ஹிட் திரைப்படத்தை விக்ரம் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டரும் திருவிழா கோலமாக இருந்தது. முக்கியமாக அந்த தூள் திரைப்படம் விக்ரம் அவர்களை கிராமத்து மக்கள்கிட்டையும் முக்கியமாக கிராமத்து இளைஞர்கள்கிட்டையும் விக்ரம் அவர்களை ரொம்ப கொண்டு போய் சேர்த்தது இந்த தூள் திரைப்படம் தான். இந்த தூள் திரைப்படத்துக்கு அப்புறம் தான் கிராமத்து இளைஞர்கள் விக்ரம் அவர்களோட மிக தீவிர ரசிகராகவே மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. முக்கியமாக அந்த படத்தில் பறவை முனியமா அவர்கள் சிங்கம் போல நடந்து வரேன் செல்லப்பிரண்டி அப்படின்ற பாட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான் ஓடும். கோவில் திருவிழா, ஸ்கூல் ஃபங்க்ஷன், இல்லை வீட்டு விசேஷம், எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு தான். இவ்வளோ ஏன், 2003 50 ஓவர் வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது. அப்போது சச்சின் அவர்கள் தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தாங்க. அவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இந்த சிங்கம் போல நடந்து வர செல்லப்பிரண்டி பாட்டை சச்சின் அவர்களோட பேட்டிங் கூட மிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி சச்சின் டெண்டுல்கர் அவர்களை பாராட்டுற மாதிரி டிவியில் திரும்ப திரும்ப போட்டிருந்தாங்க. முக்கியமாக ஜெயா டிவியில் தான் அந்த பாட்டை அடிக்கடி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ். அது கேட்கும்போது பயப்பாடு கரெக்டாக ஒரு மேட்ச் ஆகுது.
மறுபடியும் திருப்பி போடுவாரு அந்த மாதிரி தூள் படத்துல வர இந்த சிங்கமல் நடந்து வர செல்லப்பிராண்டி அப்படின்ற பாட்டை தொடர்ந்து 4 தடவை ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு அவ்வளவு பிரபலமா இருந்தது. விஜயகாந்த் படத்துல வரல கையெல்லாம் அப்படியே நரம்புல ஏறும் அந்த மாதிரிதான் இருக்கும். தூள் திரைப்படம் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளை ஓடிட்டு இருக்கும் போதே ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் விக்ரம் அவர்கள் நடித்த சாமி. இந்த திரைப்படம் விக்ரம் அவர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அவருக்கு அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி காலகட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆகும், அதுதான் கலெக்ஷனும் பயங்கரமாக பண்ணோம். அந்த கலெக்ஷனை மறுபடியும் இன்னொரு ரஜினி சாரோட படம் தான் பிரேக் பண்ணோம். ரஜினி சாருக்கு அப்புறம் அந்த 2001 காலகட்டத்தில் ரஜினி சார் மாதிரியே ஒரு கலெக்ஷனை உருவாக்கி அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ண ஒரே ஹீரோ விக்ரம் அவர்கள் தான். தில் திரைப்படம் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சு ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது. அந்த கலெக்ஷனை அவரோட ஜெமினி படம் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஜெமினி படத்தோட கலெக்ஷனை தூள் திரைப்படம் வந்து பிரேக் பண்ணிச்சு. தூள் படத்தோட கலெக்ஷனை சாமி திரைப்படம் பிரேக் பண்ணிச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படையப்பா தான் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனாக இருந்தது. அந்த படையப்பாவோட கலெக்ஷனை உடைச்சதே விக்ரம் அவர்கள் நடித்த தூள் திரைப்படமும் சாமி திரைப்படம் தான். இப்படி தொடர் வெற்றிகள் மூலம் முக்கியமாக மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுத்ததன் மூலம் தமிழ் சினிமாவோட அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் மாஸ் என்டர்டெய்னர் ஏன் அடுத்த சூப்பர் ஸ்டாரு இவர் தான் அப்படின்னு சாமி படத்துக்கு அப்புறம் விக்ரம் அவர்களை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரும் புகழ ஆரம்பித்தாங்க. அவரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் 1997 மின்சார கனவு திரைப்படம் எடுத்ததுக்கு அப்புறம் வேற எந்த திரைப்படமும் எடுக்கல. ஏன்னா முதலீடு பண்ணுறதுக்கு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த ஹீரோ வச்சு எடுத்தால் நமக்கு நல்ல கலெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2002 விக்ரம் வச்சு ஜெமினின்ற ஒரு படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்த்துருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் விஜய் அஜித்தை வச்சே படம் எடுக்கிறது கூட யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் விக்ரம் வச்சு இவ்வளோ பெரிய படத்தையும் அவங்க எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஏஎம் ரத்னம் அவர்கள் ரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்ததுக்கப்புறம் விக்ரம் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு தூள் திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. அதை விட முக்கியமாக கவிதாலயா அவங்களோட கம்பெனி பேனரில் தொடர்ந்து தோழி படங்கள் கொடுத்துருந்தாங்க. ராஜகாளி அம்மன், அப்பு, ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி, பார்த்தாலய பரவசம், ஆல்பம் மாதிரியான தோழி படங்களால் ரொம்ப தோழி இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு விக்ரமிச்சு தான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி அப்படின்ற திரைப்படத்தை விக்ரமிச்சு எடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி படமாக அந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க. இப்படி 2001 to 2003 வரைக்கும் தயாரிப்பாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விக்ரம் அவர்கள் இருந்தாங்க. அதனால தான் அப்போது அவர் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை விட முக்கியமாக சாமி படத்தோட வெற்றி விழாவில் மறைமுகமாகவே 100% மாசை நீங்கள் பிடிச்சிட்டிங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான்ற மாதிரி தான் விக்ரம் அவர்களை ரஜினி அவர்கள் புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அவருக்கு போட்ட அவ்வளோ பெரிய மாலையை அப்படியே திருப்பி விக்ரமுக்கு போட்டு தமிழ் சினிமாவில் அடுத்த மாஸ் என்டர்டெய்னர் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் மீன் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க சொன்னா அது இப்போ நான் எல்லாம் வந்துட்டு பாலசன் சாருடைய அருளால் அவர் நம்மளை வந்து கொண்டு வந்து வர விட்ட இதனால பிகினிங்லேயே அவர் வந்து நம்ம கிடச்சிட்டார். ஸோ அதனால நம்ம ஸ்டார் ஆகிறதுக்கும் ஆக்டர் ஆகிறதுக்கும் நம்ம கஷ்டப்படல. பட் விக்ரம் அப்படி கிடையாது, 15 வருஷமாக 17 வருஷமாக படிப்படியாக கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஒரு பெரிய இதாக இருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி ஸ்டார் ஆகிறதுக்கு அவர் கஷ்டப்பட்டார். ஸ்டார் ஆன பிறகு அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆண்டவருடைய வேண்டுகோள். முதல்ல வந்துட்டு அந்த ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஒரு 150 படம் பண்ணியிருந்தா கூட, மாஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தா கூட, அவன் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒன்னு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி ஏசின்னு சொன்ன உடனே அவருக்காகவே இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலையேன்னு தோணிச்சு எனக்கு. நிறைய பணத்து போவதோ, யாருக்கு வந்து நிறைய ஜனங்க விரும்பி பாக்குறாங்களோ, யாரு படம் வாங்கினா யாருக்கும் லாஸ் வராதோ அதுதான் சூப்பர் ஸ்டார். அப்படியே போட்டேன். ஆமா.
ரஜினி அவர்கள் அப்படி மறைமுகமாக சொன்னதை விக்ரம் அவர்கள் அதே மேடையிலேயே தன்னடக்கமாக மறுத்து, ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் சார், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ரொம்பவே தன்னடக்கமாக நடந்துக்கிட்டாங்க விக்ரம் அவர்கள். இதுவுமே பெரிய மணிக்கு ஒரே நிலா ஒரே சூரியன் ஒரே சூப்பர் ஸ்டார் நேற்று இன்று என்னைக்குமே. ஐ லவ் யூ சார், தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் திஸ் ஃபங்க்ஷன். தமிழ் சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜயா அஜிதா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டு ரெண்டாயிரத்துலேயே நடந்துகிட்டே இருந்து, அப்படி இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான்ப்போ வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு தில் திரைப்படத்துலேருந்து சாமி திரைப்படம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாஸ் கலெக்ஷனை கொடுத்து ரஜினி சாரோட ரெக்கார்டையே பிரேக் பண்ணி, நான் ஒருத்தர் இருக்க என்ன மறந்துட்டீங்களே அப்படின்னு வந்து நின்றவர் தான் விக்ரம். இதில் ரொம்பவே ஆடி போனது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் அவர்கள் தான். அதனால தான் அஜித் அவர்களும் விக்ரம் மாதிரியே நானும் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் ஆஞ்சநேயா திரைப்படம். அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது சாமி திரைப்படத்தில் விக்ரம் அவர்களை சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் நீ தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக சொல்கிற மாதிரி ஆஃப்டர் ஆஞ்சநேயா ஐ வில் பிகம் ஏ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆஞ்சநேயா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அஜித் அவர்கள் ஆஞ்சநேயா திரைப்படத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருந்தாங்க. சாமி திரைப்படம் மே மாசத்துல ரிலீஸ் ஆச்சு, ஆஞ்சநேயா திரைப்படம் 2003 அக்டோபர் மாசத்துல ரிலீஸ் ஆச்சு. நீங்க எப்படி போய் விக்ரம் வந்துட்டு நீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லலாம், நான் ஒருத்தர் இருக்கிறேன் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி தான் அஜித் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே ஆஞ்சநேயா திரைப்படத்துக்காக கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கு 2001 தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அதிர்வு வலைகளை ஏற்படுத்தியிருந்தார் தான் விக்ரம். இதே ஃபார்மெட்டில் விக்ரம் அவர்கள் தொடர்ந்து பயணிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக 2007, 2008, 2010 சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு விக்ரம் அவர்கள் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி 2003 வரைக்குமே அந்த சாமி திரைப்படம் வரைக்குமே இனிமேல் இவர் தான்ப்பா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தமிழ் சினிமா விக்ரம் அவர்கள் ரொம்பவே நம்பிட்டு இருந்து, ஆனால் மாஸ் மசாலா திரைப்படங்களை யார் வேணாலும் நடிக்கலாம், ஆனால் நடிப்புக்கான திரைப்படங்களில் என்ன மாதிரி ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ் மசாலா திரைப்படம் விலகி நடிப்புக்கான திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விக்ரம் அவர்கள். அந்த 2001 to 2003 வரைக்கும் தமிழ் சினிமாவை காப்பாற்றி விக்ரம் அவர்கள் ஒரு கலக்கு கலக்குனார் இல்லையா, அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் திருமலை கில்லி மாதிரியான திரைப்படங்களும், சூர்யா அவர்கள் காக்கா கக்கா மாதிரியான திரைப்படங்களும், அஜித் அவர்கள் மாஸ் திரைப்படங்களும் இறங்கி வந்து கலக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவையே காப்பாற்றி விஜய் அஜித் மாதிரியான நடிகர்களுக்கு ஒரு பயத்தையே ஏற்படுத்தினர் தான் விக்ரம் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. கால் அடிபட்டு 4 வருஷம் பெட்ரெஸ்ட் எடுத்து இனிமேல் உன்னால் நடக்கவே முடியாதுன்னு சொந்தக்காரங்களாம் கேலி பண்ணும்போது தன்னோட மன வலிமையோட விடாமுயற்சியால் எழுந்து நடந்து, இனிமேல் நீ சினிமாக்கே லாக் இல்லை, நீலாம் ஒரு ராசியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி மொத்த தமிழ் உலகமும் ஒதுக்குனதுக்கப்புறம் கூட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் விடாமல் முன்னேறி வந்த விக்ரம் ஒரு ஆச்சரியமான மனிதர் தான். இட்ஸ் a medical miracle. மருந்து நோயாளிய பாதி லைஃப் நடந்து தான் சீன் வச்சிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியும். நீதே குணப்படுத்தும். You can do it. ஃபஸ்ட்டு வந்து இவர் இந்த விஜய் அஜித் இவரோட கஷ்டம் அவரோட கஷ்டம்னு கம்பேரிசன் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கஷ்டமும் அவங்கவுங்களை பொறுத்த வரைக்கும் பெருசு தான். அந்த கஷ்டத்தை கம்பேர் பண்ணுறதே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது கேட்கும் போதே எனக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது பெரிய வலி தான். ஸோ அதனால் கம்பேர் பண்ணக்கூடாது. வழியில் என்னங்க எல்லாமே ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாக வர்றது வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க. எல்லாருமே கீழேருந்து அப்படி கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்து எல்லாத்தையும் பேச்சு வாங்கி திட்டு வாங்கி அடி வாங்கி மெதி வாங்கி திரும்ப கீழே டவுன் ஆகி திரும்ப அப்பாரம் தான் ஹீரோவே நம்ம நின்றுட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லை. விக்ரம் சாரும் அதில் அதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு, அதை விட கொஞ்சம் அதிகமாக பட்டிருக்காரு, அது உண்மை தான். எனக்கு வந்து அந்த தூள் படத்தில் தான் தெரியும் அவருக்கு அந்த காலில் அடிபட்டு அந்த கட்டு போட்டிருப்பார். ஸோ நான் வந்து அந்த படத்தில் ஏதோ இதுவாயிடுச்சு கால் அடிபட்டு நல்லா போட்டிருக்காருன்னு நினச்சேன். பட் இப்போ தான் தெரியுது அவருக்கு ஆக்சுவலாக 4 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் இந்த மாதிரி ஆயிருக்குன்றதே இப்போ தான் தெரியுது. அப்புறம் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பாட்டை திரும்பவும் அந்த பேச்சு எடுத்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. அது அந்த அந்த டைட்டிலோ அந்த பேரோ சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா நீ சூப்பர் ஸ்டார் பாட்டம் கொடுத்தா தான் அவங்க பெரிய எழுதுன்னு கிடையாது. அவங்க டேலண்ட்டுக்கு அவங்க திறமைக்கு அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு அவங்க எப்போவுமே ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்காங்க. ஒரு பட்டத்தை கொடுத்துலாம் வந்து அப்படி அது திணிச்சிட வேணான்னு தோணுது எனக்கு. அவங்க எப்போவுமே அவங்களுடைய திறமையில் ஹை தான். அது வந்து சினிமாலே இப்போ ஐயோ என்ன சொல்கிற ஒரு பெரிய பேர்னால் சூப்பர் ஸ்டார்னா அந்த கலெக்ஷன் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களாம் சூப்பர் ஸ்டார்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இதுவில் ஆடியன்ஸாகவும் சரி அந்த மூவி வைஸாகவும் சரி அங்கே இருக்கிறவங்களும் சரி அதை தான் அது பெருசாக பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அது சொன்னால் ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஹீரோக்கு அது சொன்னால் அவருக்கு அது அதோட பாராட்ட வார்த்தை இல்லை. இப்போ இருக்கிறது ஹையஸ்ட்டு ஒரு பேர்னால் அதுதான். ஸோ அதை வச்சே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் வந்து அது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பூரோகமாக வெடிக்குது.
இப்போ எல்லாத்துக்குமே அது சூப்பர் ஸ்டார் யாரு அது இதுன்னு சொல்லி எங்கெங்கயோ என்னமோ பண்ணி இதை யார் யாருக்கோ உட்காந்து மோத விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப என்னன்னா இப்ப இளைய தளபதியோ இல்ல தலையோ வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த பேர் தானே அது. அப்ப அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல. அதை அதை தவிர்த்துட்டு இதுதான் போகணுங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்ப அதோட வேல்யூ இத்தனை வருஷம் அந்த பேருக்காக அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் எங்க போறது, அது எவ்வளவு பெருசு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அது அப்படியே டக்குன்னு இது பண்ணிட்டு அடுத்த பொசிஷன்ற ஒரு பேருக்காக வந்து சூப்பர் ஸ்டாரை வைக்கிறேன்றது ஏத்துக்க முடியல. இதை வந்து நம்ம சொல்லணும்னா விவேக் சார் சொல்லலாம். அவர் ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, எல்லாருமே வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்றாங்க, நான் வந்து அடுத்த தளபதி யாருன்னு வரணும், அடுத்த தலை யாருன்னு வரணும், அடுத்த சியான்னு வைக்கிறவங்க யாருன்னு, அந்த மாதிரி வந்தால் தான் அவங்களுக்கு பெருமை. அடுத்தது இவங்க பொசிஷனுக்கு யாரா வராங்கன்னு சொல்கிறப்போ தான் அவங்களுக்கான அந்த வேல்யூ இன்னுமே அதிகமாகுது. அந்த பேர் அந்த பட்டம் அவருக்குன்னு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு பேர் அது. ஸோ அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் யாருன்றப்போ தான் அவரோட வேல்யூ இன்னுமே கூடுது. நம்ம அப்படி தான் போட்டி சொல்லணும். அது எவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட்டுட்டு இன்னொருத்தர் இன்னொருத்தர்னே நம்ம சொல்கிறது வந்து இதுவாக இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த வழியே போகலாம். சியான் விக்ரமோ அதே மாதிரி தான், அவர் அவரோட இடத்துல இன்னொருத்தர் யாருனா வருவாங்களான்னா டவுட். அவ்வளோ எஃபெக்ட், அவ்வளோ வலி, ஒரு ஒரு படத்துக்கு கெட்டப் அவரு அவர் அவர் உடம்பே உருக்கி நடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ இந்த மாதிரி யாரா அடுத்து வருவான்றது தான் அவருக்கு பெருமை. அந்த மாதிரி தான் இருக்கணும் பட்டம் தான். அது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 வருஷம் ஒரு மனுஷன் அவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா சாதாரண விஷயம் இல்ல. இப்ப வரைக்கும் எஃபர்ட் போடுறதுக்கு தயங்குறதே கிடையாது. என்ன வேணா கொடுங்க நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த வெறி இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். ஆமா, ஒரு ஒரு படத்துக்கு நீங்க பாக்கலாம் அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட், அவ்வளவு உழைக்கிறாரு. சாதாரண விஷயம் இல்ல. என்ன போறக்காக தானே இதுக்கு என்ன, நான் எனக்கு இது இருக்கு வாய்ஸ்க்கே போதும் அவருக்கு. அவரோட கணீர் வாய்ஸ் அது. அந்த வாய்ஸ் ஆக்டிங்கே போதும். பட் உடம்பையும் உருக்கி அதுக்காக அவ்வளோ எஃபெக்ட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. அதெல்லாம் அவர் பண்ணுறனால தான் இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டுருக்காரு. இதுக்கு அதுவும் அவர் என்ன சொல்கிறது, பாராட்டியும் தற்பெருமையாக அதிகமாக எடுத்துக்கல அவருமே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் அவர் நம்ம பாராட்டுறது இது ஒரு தலகணமாக எடுத்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஃபேன்ஸை மதிக்கிறதுலேயும் ஆகட்டும் அதே மாதிரி தான் இருப்பார். அந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஒரு ஃபேன் வந்து அந்த செக்யூரிட்டி தாண்டி வந்து அவர் கட்டி பிடிக்கிறப்போ அவர் தடுக்கிறப்போ நிறுத்துன்னு சொல்லி அவருக்கு செல்ஃபி எடுத்து அமிச்சார். அதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம விஜய் கூட ஒரு ஒரு இதில் பின்னாடி உட்கார வச்சாங்க, சீட்டு கொடுக்காம நம்ம தளபதியை அப்படி உட்கார வைக்கிறப்போ விக்ரம் சார் போய் உக்காந்தார். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அவர் நட்பு ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி, ஒரு மனுஷனாகவும் சரி, ரொம்ப அழகா இருக்காரு அவர். இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, இந்த உலகமே அயிர நிலைமை வந்தாலும் இந்த சொந்தக்காரங்க கேரக்டர்ன்றது ஒன்று மாறவே மாறாது போல இருக்கும். ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும் போது தான் அந்த தேவையில்லாமல் பேசி ஒன்று பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அந்த வழியில இருக்கும் போது மேற்கொண்டு அந்த வழியை என்ன எரி நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்க அந்த மாதிரி வழியில தான் ஏற்கனவே இருக்காங்க. என்ன ஆக போதோ, நம்ம இப்ப ஆக்டிங் இதெல்லாம் நம்ம பெருசா நம்பிட்டுருமே, இப்ப கால் இதுவாயிடுச்சு, எப்படி நம்ம முயற்சி பண்ண போறோம்னு அவங்களே ஒரு பயத்துல இருப்பாங்க. அந்த பயத்தை போக்குற மாதிரி நீ ஒரு 4 வார்த்தை சொல்லனா கூட பரவாயில்ல, இருக்கிற பயத்தை அதிகப்படுத்தி விடுறது. நீ பண்ண மாட்டே, செய்ய மாட்டேன்றப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் உடைச்சு சாதிச்சு நீங்க நின்னா இருப்பாருங்க, அதுதான் வேற லெவல். அப்புறம் வந்து அந்த பத்திரிக்கையில எழுதினது அஜித்குமார் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதெல்லாம் நம்ப முடியலங்க. அப்புறம் பத்திரிக்கையில என்ன சொன்னாலும் யார் எது சொன்னாலும் நம்பிடலாமா? அது எப்படி ஒரு பீக்ல இருக்கும் போது ஒரு ஆக்டர் வந்து இப்படி வாய் விட மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்புற மாதிரியே இல்லை. ஏங்க, பத்திரிகையில வர்றது நம்பினா எல்லாரும் பத்தியும் தான் அங்கே வந்துட்டு இருக்கு, எல்லாரும் சொல்றது தான். அப்போ எல்லாமே நம்ம உண்மை நம்பிடுறோம். அது ஒரு அவங்க ஒரு கான்ட்ரவர்சிக்கு அவங்க அந்த மாதிரி எழுதுறது. ஸோ அவர் தான் சொன்னாருன்னா சொல்ல முடியாது. அது பத்திரிகையில வர்றது தான், எல்லாரும் பத்தியுமே வந்திருக்கு. அப்ப என்ன, எல்லாமே உண்மை, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏத்துப்போம் ஏத்துக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் அதுவும். அப்புறம் இந்த அவார்ட்லாம் வந்துங்க, அவர் அந்த ஃபீல்டில் இருக்கும் போதே அதுக்கான ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த அவார்டை கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அவர் இப்போ ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஒரு டைம்ல வந்து நான் சினிமா குயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காரும் போது நீங்க ஆஹா ஓஹோன்னு பேசி மிஸ் பண்றோம்னு சொல்றதுல ஒரு அர்த்தமுமே இல்லை. அவர் இருக்கும் போதே அந்த அந்த உழைப்புக்கான அந்த ஒரு முயற்சிக்கான ஒரு பாராட்டை நீங்க அப்பவே கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே ஏங்கிறது தானுங்க, எல்லாருமே என்ன ஒரு போட்டிக்கு போகிறோம், அங்கே வின் பண்ணணும், அந்த இது ஜெயிக்கணும் அப்படின்னு தானே போகிறோம். பட் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து அது கிடைக்கலன்றப்போ பயங்கர வழியாக இருக்கு. அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் இப்போ இப்போ இவர் சொல்கிறப்பே தெரியும் இவ்வளோ பெயினில் வந்திருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு. ஒரு மனுஷன் வந்து கீழேருந்து மேலே போய் வர்றது வேற, பட் வரும்போது அப்பில் இருந்துட்டு திரும்ப டவுன் ஆகி அடிமட்டத்துக்கு போயிட்டு திரும்ப மேலே ஏறி வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த வழி எப்படி இருக்குன்னு உணர முடியுது. ஒரு ஹீரோவாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் ஆக்டராக நடிச்சு அதுக்கப்புறம் டப்பிங் போகிறது எப்படி இருக்கும், ஹைலேருந்து லோ போயிருக்காரு, திரும்ப லோலேருந்து ஹைக்கு வந்திருக்காரு, அது எவ்வளோ பெரிய இது. அது அது கேட்குறதுக்கே எங்களுக்குலாம் அப்படியே பகிர்ந்து இது எப்படா முடியும் அப்படின்ட்டு அப்படியே உடஞ்சிருவாங்க. பட் அப்பயும் விடாமுயற்சியாக நின்று வந்தார், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக அவருக்கு அவார்டு கிடைக்கணும், பெரிய அவார்டு கண்டிப்பாக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணும்போது விக்ரம் சார் பண்ணிட்டாரு, அப்போ நானும் பண்ணுறேன் பாடுறேன் அப்படின்னு அஜித் சார் பண்ணாரு அப்படின்னு ஒன்று சொன்னார்ல.
இப்போ ஒன்று ட்ரெண்ட் ஆச்சுன்னா அது எல்லாருமே பண்ணதாங்க நினைப்பாங்க. இப்போ வந்து பாகுபலி வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹிஸ்டரி படமாக நிறைய வந்துட்டு இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறது, ஒன்று ட்ரெண்டாகுது ஒன்று பிடிச்சிருக்கு ஹிட் ஆகிருக்குன்னா அதுதான் எல்லாருமே பண்ண நினைப்பாங்க. உடனே இவர் பண்ணிட்டாரு நானும் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மைண்ட் செட்டில் யாரும் வருவாங்கன்னு எனக்கு தோணலை. இப்போ கார்த்தி சார் வந்து சிறுத்தை படம் நடிச்சாரு, ஸோ அதுக்கப்புறம் சூர்யாவும் அதுக்கு முன்னாடி கக்க பண்ணாரு, சிங்கம் பண்ணாரு, இதெல்லாம் வந்துச்சு இல்லை. இப்போ ஒன்று ஹிட் ஆகுது ஒரு நல்ல ஒரு இதில் போகுதுன்னா எல்லாரும் அந்த ரோலில் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. அது வந்து இவர் பண்ணதுனால நான் பண்ணுற பாருன்னு கிடையாது. அந்த மாதிரி அது ஒரு யூனிக்குங்க. இப்போ இந்த இப்போ இவர் இதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணிட்டாருனால நம்ம இதை மறந்துட போகிறதில்ல. ஒன்றும் விக்ரம் சார் அந்த கேரக்டர் அந்த சாமி படம்லாம் வேற ஒரு ஆக்டரை வச்சு நினச்சே பார்க்க முடியல. அந்த வாய்ஸ் வருமா, அந்த டைலாக் இவருக்கு செட் ஆகுமா அப்படின்னு இமேஜின் பண்ணால் வரவே இல்லை. விக்ரம் சார் தான் வராரு மைண்டுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க கேரக்டரில் ஒரு ஐகானிக் அதெல்லாம். ஸோ அதுன்னு தனியாக வச்சுக்கணும். அது கூட எத்தனை பேர் இன்னும் கம்பேர் பண்ணுறது பேசுறது அதெல்லாம் வேணாம். ரசிச்சோமா போ, இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவருக்கும் ஸ்டைல் இருக்கு, அதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம் அவ்வளோதான். ரசிக்கிற வரைக்கும் அதெல்லாம் அப்படியே தாங்க இருக்கும். நீங்களாக கம்பேரிசன் பண்ணி எது எதையோ எது கூடயோ கோத்திங்கன்னா குழப்பந்தான் வரும், அது வேற மாதிரி தான் போகும். மக்கள் ரசிக்கிறது தான் சினிமாங்கிறது, அதுதான் எது நல்லா போகுதோ அதை தான் பண்ணுவாங்க. மற்றபடி கம்பாரிசனோ இந்த ஆக்டர் அந்த ஆக்டர் இதை பார்த்து அதை பண்ணாரு எதுவுமே கிடையாது. இது நாங்கள் சொன்னால் எங்களை என்னன்றாங்க, நீங்கள் சொம்பு தூக்குறீங்க, நீங்கள் இவங்களுக்கு சொம்படிக்கிறீங்க, அவங்களுக்கு சொம்படிக்கிறீங்க. நாங்கள் பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து இவங்க ஃபேனு அவங்க ஃபேனெல்லாம் எதுவுமே சொல்லலையே. எதுக்கு சண்டைன்னு கேட்குறோம், எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷரு, ஒரு ஆக்டர் மேலே எதுக்கு இவ்வளோ வன்மத்தை கக்கணும், அதுதான் கேள்வி கேட்குறோம். ஒரு ஆக்டர் ஒரு சினிமா இது, ஒரு என்டர்டைனர் இது, பார்த்தோம் ரசித்தோம், பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கல. இது ட்ரோல் மெட்டீரியல் படம்ப்பா, ட்ரோல் பண்ணுறோம் சிரிக்கிறோம், அதோடு முடிஞ்சு போச்சு. அதை விட்டு அவங்க பர்சனல் கலர்றது, அவங்க இப்படி தான் இவங்க அப்படி தான்றது எப்படிங்க. ஒரு ஆக்டர் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. என்ன வேணால் அவங்கள கலாய்க்கலாம், என்ன வேணால் அவங்கள பற்றி பர்சனல் லைஃப்பில் எடுத்து நோண்டி பேசலான்றது வந்து அசிங்கம் என்னை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் தேவையில்லை. ஆக்டிங் வைஸ் மூவி வைஸ் மட்டும் பேசி அதை மட்டும் ட்ரோல் பண்ணுறது தான் அழகு. அதுக்கு மேலே அவங்க பர்சனல்லாம் போயிட்டு அவங்க கேரக்டர்லாம் வந்து நம்ம உடைக்கிறது அதை பற்றிலாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் வேணான்றோம். இது நீங்கள் சொம்பு தூக்கிறீங்க, இவங்க தான் சொம்பு தான் நினச்சிவங்க, பிரச்சனையே இல்லை. நாங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க அந்த நாலு பேர் இருக்காங்க, அது போதும் அவங்களுக்கு, புரியுது அது போதும் எங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிய வைக்க எங்களால் முடியாது, புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும் அவ்வளோதான். ஆமாம், அது வந்து அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஆக்டர், இப்போ ஒரு ஆக்டரோட பிரச்சனையா அவர் பெருசாக டீல் பண்ணுறாரோ இல்லையோ யோசிக்கிற, அவரே அடுத்தது கடந்து போயிடுவார். அவரு பிரச்சனை நம்ம தரல தூக்கி நம்ம இன்னமும் உட்காந்து ஒரு பிரச்சனை தீர்க்கிற மாதிரி அதாம் தூம்னு பேசிட்டு இருப்போம். அது தேவையே இல்லை, நமக்கு அது வேலையும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆக்டர் ஆக்டர் அவ்வளோதான். அவங்க பிரச்சனை எங்க தரல தூக்கி வைக்கணும், நான் வந்து பக்க பக்கமா பேசணும், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், திட்டணும் அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. எல்லாருமே எப்படி பேசுறாங்கன்னா, என்னமோ அந்த ஹீரோக்கு ஏதோ பர்சனல் செக்யூரிட்டியா இந்த மாதிரி பிஏ இந்த மாதிரி பேசுறாங்க. எல்லாமே பக்கத்துல இருந்து ஏதோ பார்த்த மாதிரி எல்லாமே கற்பனை தாங்க போயிட்டு இருக்கு. நீங்க எதன்னு பேசுவீங்க, எல்லாமே கற்பனை தான். இங்க என்னமோ பக்கத்துல அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தீங்களா இத்தனை வருஷம், எல்லாமே கேள்விப்படுறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றதுதான் உங்க காது வழியா போய் உங்க மூளைக்கு ஏறி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இதுமே நம்ம கண்ணில் பார்க்கல, கண்ணிலே பார்க்காத ஒரு விஷயம் யாரோ சொன்னாங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு தான் பேசுறோம் இப்போ வரைக்கும். ஸோ நடக்கிறத பாருங்க, லைவாக பாருங்க, உங்களுக்கு தோன்ற விஷயத்தை பாருங்க. இத்தனை வருஷம் இருந்திருக்காங்களே அதெல்லாம் மறந்துடக்கூடாது. எல்லா ஆக்ட்ரஸுமே தன்னை வளர்த்துக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர அடுத்தவங்களை இழுத்து விட்டு பண்ணுறது சில பேர் இருக்காங்க தான், இல்லவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எல்லா மூவில எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ஒருத்தர் காலை பிச்சிலுகிறது அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சிறுவண்டுங்க பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் யார் பண்ணுறா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்களாம் பண்ணுவாங்களான்ட்டு யோசிங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம வீட்டுல 18 பிரச்சனை இருக்கும், நமக்கு 18 பிரச்சனை இருக்கும். நம்ம பிரச்சனைக்குலாம் வந்து ஒரு ஆக்டர் வந்து உக்காந்து இப்படி அப்படின்னு பேச போறது இல்ல, பேசவும் முடியாதுன்னு அவ்வளவு பெரிய மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த மக்கள் அவரு ஒரு பர்சன் அப்படி எடுத்துட்டு போங்க, அதை விட்டு தலை தூக்கி வச்சுதான் நான் பேசுவேன், நான் எதிர்பார்த்த மாதிரிதான் நீங்களும் பேசணும் அப்படின்னு நீங்க எங்களை எதிர்பார்த்தீங்கன்னா அது முடியாது. எங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும், உங்க தாட் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்காக வந்து நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்கன்னு நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்கன்னா அதை நாங்கள் பேசவும் எடுத்துக்க மாட்டோம். அது அவங்க என்னன்னா, அவங்க நினைக்கிறத நம்ம பேசணுன்றாங்க, நாங்கள் நினைச்சதை நீ பேசு, நீ தான் உன் இஷ்டத்துக்கு பேசுற அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட், நீங்க அந்த மைண்ட் செட்லயே இருக்கீங்கன்னா நீங்க இருந்துட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்க மைண்ட் செட் இதுதான், எதுக்கு சண்டை, அவ்வளோதான். சண்டையே போடாதீங்க, அவங்கவுங்க படம் பாருங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கும் பார்த்துட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அதை விட்டு கம்பேர் பண்ணி இது பண்ணி இது வந்து எப்படின்னா, ஒரு படம் ஓடலை அந்த தோல்வி ஆச்சுன்னா அது ஏற்றுக்க மனம் இல்லாதனால தான் இதெல்லாம் வர்றது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஆமாண்டா இது தோல்வி படம் தாண்டா நெக்ஸ்ட் வருவாரா அப்படின்னு முடிவெடுங்க, அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். தோல்வி படம் இது, அவரு கூட தான் தோல்வி படம் கொடுத்தாரு, அவர் கூட தான் இது பண்ணார், அதெல்லாம் கேட்கல எங்களை கேட்குறீங்க அப்படின்ட்டு உடனே தூக்கி அந்த சின்ன பசங்க குழந்தைங்க சண்டை மாதிரி இது.
நான் தப்பு இந்த இவன் தான் நான் பேசல, இதை இவனும் தான் பேசினா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கை காட்டுற மாதிரி இருக்கு. சில்லியா இருக்குங்க, அதெல்லாம் வேணாம், அழகா போங்க, பார்த்துட்டு வாங்க, ரசிங்க, ட்ரோல் மெட்டீரியல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லையா சூப்பராக போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வீண் சண்டை வேணாம், அதுக்காக தான் பேசுகிறோம். எங்களையும் நீங்கள் சேர்த்து அது அதுலேயே நீங்கள் வச்சுக்கிறீங்களா, தாராளமாக வச்சுக்கோங்க, எங்களுக்கு அவ்வளோ இல்லை. ஆமாம், நாங்கள் மாற மாட்டோம், இப்படி தான் பேசுவோம். ஒரு ஆக்டர் தான் இன்னொரு ஆக்டர் குறைவாக பேசுகிறதோ அதெல்லாம் எங்களுக்கு வராது, நாங்கள் அது பண்ணவும் மாட்டோம். பாசிட்டிவ் என்ன இருக்குது அதை தான் நாங்கள் பேசுவோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் தானே பேசணும், வெறும் பாசிட்டிவ் எப்படி பேசிட்டு போக முடியும் அப்படின்னா, நல்ல பக்கமாக யோசிங்கன்றது. அதையும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது பெருசாக தெரியாது, நம்மளும் தான் தப்பு பண்ணுவோம், நம்மகிட்ட தான் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்படி தான் அவங்களும் ஃபஸ்ட்டு அவங்களும் நம்ம லைஃப்குள்ளே அவ்வளோ இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க, அவங்கள நம்ம தள்ள தூக்கி வச்சுக்கணும்னு அவசியமும் இல்லைங்க. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.